அந்த நால்வரணியும் ஐவரணியும் ஆறு ஆறு அணியும் ஏதோ அது வந்து பார்த்தா ஒரு நகைச்சுவை அணியாக மாறி இருக்கிறது. ஒருவருக்கொருவர் கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் மறுப்பதும் அதை பற்றி நான் ஒரு பெரிய செய்தி கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அது செய்தியே கிடையாது. ஊடகத்தில் தான் அது செய்தியாக, நீங்கள் எங்களுக்கு வேறு செய்தி இல்லாத சூழல் தான் ஊடகத்தில் செய்தி போட்டுட்ருக்கீங்க. இப்போது இடைத்தேர்தலில் நேற்று டெல்லியில் இருக்கின்ற தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த இடைத்தேர்தலில் ரெண்டு தொகுதிக்கு மட்டும்தான் எங்களுடைய சின்னம் மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் எங்களுக்கு சின்னம் ஒதுக்கவில்லை. காரணம், ஏதோ ஒரு சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்தின்படி நாங்கள் செயல்படுகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இந்த போக்கை. அதாவது, இது சாதாரண ஒரு பாமரன், கிராமத்தில் இருக்கின்ற சாதாரண ஒரு விவசாயி இல்லை ஒரு பாமரன், அதாவது மூன்று இடைத்தேர்தல் நடக்கிறது, மூன்று தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்கிறது, அதில் ரெண்டு தொகுதிக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்குவோம், இன்னொரு தொகுதிக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் சொல்கிறது வந்து இது ஒரு முட்டாள்தனம். எந்த சட்டம் இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு கவலை இல்லை. ஏன்னா இந்த மாம்பழம் சின்னம் பாட்டாளியம் கட்சிக்கு 20 ஆண்டு காலமாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இடைக்காலத்தில் இரண்டு தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை, அவ்வளவு அதான். ஆனாலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அறிவித்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாத உள்ளாட்சி தேர்தலுக்கு எங்களுக்கு மாம்பழம் சின்னம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரியிலே நாங்கள் பாட்டாளியம் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நினைக்கின்றோம். இந்த சூழலில் எங்களுக்கு ஒரு தொகுதி மட்டும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், மீதி ரெண்டு தொகுதி கொடுப்போம் என்று சொல்வது இது வேடிக்கையானது. இது இன்னும் வார்த்தைகள் பலமாக நான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கின்றார், எப்படி இருக்கின்றார் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் ஜெயலலிதாவுடைய கைரேகை பதித்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்திருக்கின்றார்கள். இது அவர்தான் பதித்திருக்கின்றார்கள், எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் அப்படி சட்டமே கிடையாது, சட்டத்திலே இடம் கிடையாது கைரேகையை ஒரு கட்சி தலைவர் பதிக்கலாம் என்று, சட்ட இடம் கிடையாது. அப்படி அதை மீறி 24 மணி நேரத்தில் தேர்தல் ஆணையம் அதிமுகவுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை, புதுவையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பாட்டாளியம் கட்சிக்கு ரெண்டு தொகுதி மட்டும் தான் கொடுப்போம், ஒரு தொகுதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வேடிக்கை. இதை என்னை பொறுத்த முட்டாள்தனமான ஒரு செயல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஸ்ட்ராங்கான வார்த்தை பயன்படுத்திட்டு இருக்கேன், அப்படி தான் இருக்குது. இதில் காரணம், இங்கே தமிழ்நாட்டில் உள்ள தேர்தல் ஆணையத்தை கேட்டால் எங்களுக்கு தெரிய டெல்லிக்கு போய் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய தேர்தல் ஆணையம் அதிமுகவுடைய அங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இட் இஸ் பிகம் அ விங் ஆஃப் த ஏடிஎம்கே. அது மாதிரி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்துட்டோம். அதே போன்று ரெண்டு இடைத்தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், லஞ்சம் ஊழல், வாக்காளர்களுக்கு கோடிக்கணக்கான பணம் கொடுத்திருக்கின்றார்கள் என்று தள்ளி வைக்கின்றார்கள். அதே வேட்பாளர்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிருக்கிறார்கள். இதற்கு எந்த நடவடிக்கையும் கிடையாது. தேர்தல் ஆணையம் ஒரு அறிக்கை விடுகிறது, அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க, கே சி பழனிசாமி 1,98,00,000 ரூபாய் பிடிச்சிருக்கிறோம். பின்பும் அதிமுக வேட்பாளர் உடைய பினாமி அன்புநாதன் அவர் வீட்டில் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் பிடிச்சிருக்கிறோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தஞ்சாவூரில் 6 கோடி ரூபாய் விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதே வேட்பாளர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கார்கள். தேர்தல் ஆணையத்துக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை, ஏன்னா சட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு மட்டும் சட்டம் இருக்குது, மற்றவங்க சட்டம் இல்லையா? ஏன்னா வேடிக்கையாக இருக்குது இதெல்லாம். நடுநிலையாக செயல்படணும், ஜனநாயக ரீதியிலே கடைபிடிக்க வேண்டும். அதனால் இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சியில் நாங்கள் போட்டியிடுவோம், திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஆனாலும் பலத்த மனதுடன் இதை நாங்கள் அறிவிக்கின்றோம். தேர்தல் ஆணையம் இதை சரி செய்ய வேண்டும் என்று மீண்டும் நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம்.